பவர்ஸ்டார். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போ பேசும்போது அவனையும் சொன்னவுடனே அவள் என்ன போட்டுறாதீங்க பற்றி அவனையும் சொல்கிறேன். டேன்னு சொன்னால் அங்கே இருக்குன்னு அர்த்தம், அண்ணன் சொன்னால் தூரமாக வச்சுருக்கேன்னு அர்த்தம். அது மாதிரி அன்பு சகோதரர் ஸ்ரீனிவாசன், நான் முதல்ல இதெல்லாம் அட்வைஸ் பண்ணேன். எப்பயுமே நல்லதுன்னு சொல்லும் போது மட்டும் கேட்க மாட்டாங்க. இந்த வெள்ளரிக்காய் தின்னுக்கிட்டே ஒருத்தன் கவுஸ் போயிட்டுருந்தான். ஏன்டா கவுஸ் போகிற வெள்ளரிக்காய் தின்றேன், ஏதோ ஒன்று செய்யறேன்னா என் சொந்த வெள்ளரிக்காய்னு தொட்டு தின்னான். நம்ம என்ன செய்ய முடியும்? இது மாதிரி தான் சில பேர். அந்த ஸ்ரீனிவாசன் ஒரு முக்கியமான கமலா தேட்டில் உன் படம் போஸ்ட் இல்லாத இடம் கிடையாது சொல்லுவேன். சீனிவாசன் வீட்டுக்கு வரும்போது நல்லா வந்ததுக்கு அப்புறம் பண்ணு, ஆனா காமெடி பண்றேன்னு சொன்னேன். அப்போ வந்து இல்லை இல்லை, நான் தான் ஹீரோ பண்றேன். ஹீரோலாம் எவ்வளவு கஷ்டம் டீக்கன்னு, ஏன்னா எவ்வளவு பொய்யான வாழ்க்கை ஹீரோன்றது தெரியல உனக்கு. அது அவர் நினைச்சிருப்பாரு படத்துல பார்த்துட்டு அவ்வளவு பேர் அடிக்கிறாரு உண்மையாதான் இருக்கும்னு, ஓடிக்கிட்டே பாடுறாரு மூச்சு வாங்காதோ அப்படின்லாம் நினைப்பாருன்னு நினச்சேன். அதுக்காக ஸ்ரீனிவாசன்கிட்ட சொன்னேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போந்து. அப்புறமா ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு முதல்ல போய் நான் சொன்னார். இல்லை உண்மை அது, எதுக்கு சொல்கிறேன்னா யாருக்குமே பிரச்சனை வந்தால் முதல்ல போய் நிற்பேன். அதில் கெட்ட பேரும் நல்ல பேர் வருது, அதெல்லாம் வேறு. நம்ம குடும்பம் இல்லையா ஸ்ரீனிவாசன், அதுக்காக சொல்கிறேன். இப்போ கூட நிறைய பேப்பர்லாம் போடுறாங்க, தயவுசெய்து சொல்கிறாங்க ரொம்ப நல்லவர், இதயத்தால் ரொம்ப நல்லவர். அவர் ஏதோ அதை ஏமாத்திட்டாரு, இவங்களை ஏமாத்திட்டார். நீ ஏன்டா ஏமாந்தேன் திருப்பி யாராவது கேட்குறோமா? எங்கள் அப்பா நல்லா சொல்லுவார், ஏன்டா கடன் கொடுத்தேன்னு கேட்பார். இல்லைங்க அவன் இல்லைன்னு சொன்னான், அடிப்படையே ஒதுக்கதேடா. இல்லைன்னு சொன்னோன்னு ஏன்டா கொடுத்தேன்னு கேட்பார். அடிப்படையே ஒதுக்கிது இல்லை, இல்லைன்னு சொன்னோனுக்கு ஏன் கொடுக்கணும்? அதை சொல்லுவார் அவர். அதைத்தான் நான் ஸ்ரீனிவாசன் விஷயத்தை பார்க்கும்போதெல்லாம் நான் நினச்சிப்பேன், என்னை பார்த்து என்னை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒதுங்கி நின்று டைமும் உண்டு ஸ்ரீனிவாசன். நான் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை, நான் எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போகிறவன், என்னை திட்டவன் கொள்றவன் இவ்வளோ வையாவனா இருந்தாலும் சரி, ஏன்னா நான் கவலைப்படுறது இல்லை. ஏன்னா என்னுடைய லைன் வேற, இந்த மனசில் இந்த அழுக்க வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லை, நான் தூக்கி போட்டுருவேன் போடாது. ஏன்னா என்னுடைய லெவல் கிடையாது, நான் போராடுறதுனா என்னுடைய லெவலுக்கு தான் போராடுவேன், என்னுடைய லெவல் கிடையாது. அதனால் சொல்லி கொடுவேன்.